ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தரங்க தான் அறுவடை, இது எல்லாத்தையுமே வந்து பறிச்சுக்கலாம். ஏன்னா வந்து மழை வந்து இப்போ வந்து தூங்குது, நீ இதுக்கப்புறமும் விட்டால் வந்து ரொம்ப முக்கி போயிடும். இது வந்து பறிக்கும் போது வந்து கவனமாக பறிக்கணும். பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு, பிஞ்சா இருக்கு. இதெல்லாம் வந்து அடுத்த வாரம் பறிச்சுக்கலாம். இந்த குட்டிலாம் வந்து பாருங்க, குட்டி இதெல்லாம் வந்து பெருசாயிடும். நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தூர் போட்டாலே போதும். இது வந்து நம்ம இன்னொரு மாடியில் வந்து இருக்கு. கொஞ்சமாக வந்து இந்த பறிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கத்தரிக்காய் இருக்குது, அதையும் வந்து பறிச்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அது இப்போ நான் மூணாவது டைம் வந்து இதை வந்து பறிக்கிறேன். இது கொத்தரங்காய்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எந்த ஒரு பராமரிப்பு அப்படின்றது வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நான் இதுக்கு வந்து எதுவுமே நான் இதுவரை ஸ்ப்ரே பண்ணவே இல்லை. அதாவது காய் வைக்க வந்து மீன் அமிலம், இந்த மாதிரி பஞ்சகாவியா, தேன்மூர் கரைசல், இந்த மாதிரி வந்து நான் எதுவுமே இது வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணல. ஆனால் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதனால் அந்த சீசனுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே நல்லா வந்து காய் பிடிக்கும். பாருங்கள் இது ஒரே ஒரு தூர் தான், இந்த தூரில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எப்படியும் காய்க்கிற காய் இருக்கும் போல் நல்லா நீட்டு நீட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெயிலில் வச்சோம் அப்படின்னாவே எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கிடைக்கும். இப்போ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பறிக்க தெரில அப்படின்னா சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து இங்கே ஃபுல்லாக அதே உடஞ்சிரும். தூரல் வேறு விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ கத்தரிக்காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதுவே வச்சுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ கொத்தரங்காய் கத்திரிக்காய் வந்து பறிச்சுருக்கோம். இந்த கொத்தவரை வந்து அங்கே எதிர் வீட்டு மாடியிலே இருக்குது, அதையுமே நான் பறிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன்.